அதான் பங்கஜ் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சரிம்மா நீங்க கிளம்புங்க. ஏய், அம்மாவை எங்க கூட்டிட்டு வரணும், எங்க கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிற அறிவில் உனக்கு? அவனே ஏன் பாத்திட்டு, நான் தான் அவனை கூட்டிட்டு வர சொன்னேன். சரிம்மா நீங்க வண்டியில இரு. ஏய், எடு வண்டிய. என்னையும் ஃபாலோ பண்ண ஆள் வச்சிருக்கான் போல. இவ்வளவு தூரம் வந்தும் அந்த பொண்ணை பார்க்க முடியாம போயிடுச்சு. சூர்யாவே வந்து அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு எழுதியிருக்கோ என்னவோ. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே. ஆத்தா வந்திருக்கா, ஆத்தா மகமாயி வந்திருக்கா. சாமியாடி அம்மா இல்ல. சங்கர் கொஞ்சம் வண்டியை நிறுத்து. அம்மா, நீங்க எங்கேயும் வருவீங்களா? ஆத்தா ஆயிரம் கண்ணுடையாள் தாயி, அங்கேயும் இருப்பா, இங்கேயும் இருப்பா, எங்கேயும் இருப்பா. நீயா இங்க வந்தியா மகளே? ஆமாம்மா, ஒரு பொண்ணை தேடிட்டு வந்தேன், ஆனா பார்க்க முடியல. வெளியே தேடாத தாயி, உன் மனசுக்குள்ளே தேடு. உள்ள வச்சுக்கிட்டு வெளியில தேடுனா எப்படி தாயி கிடைக்கும்? ஆத்தா உன் மனசுக்குள்ளே இருக்கா தாயி, அவளுக்கு தெரியும் மகளே உன்னை எப்படி எங்க யார பார்க்க வைக்கணும்னு. அவளே கூப்பிட்டுக்குவா. ஓ தாயி, ஓ அந்த மகமாயி உனக்கு வழி காமிப்பா. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. சார் ஏண்டி இன்னைக்கும் வந்தாரு? எனக்கு தெரியலானோ,
அவரு என்ன பார்த்ததுமே போன ரொம்ப கோபமா சைகல சொன்னாரா, நான் பயந்துட்டேன் அனு, உடனே அங்கிருந்து வந்துட்டேன். சூர்யா சார் யாரையுமே பார்க்காம அப்படியே கிளம்பி போயிட்டாரா ரம்யா? ஐயோ, எனக்கு தலைய சுத்தது ரம்யா, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. எனக்கு அந்த பங்கஜ் சார பார்த்தாலே பயமா இருக்கானு. ரம்யா, ஆமா எனக்கும் தான். ஒரு தடவை துப்பாக்கி எடுத்து என் வாயில வச்சாருப்பாரு. ஆமா ரம்யா, அவர் ரொம்ப டெரரு. அவரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னையும் ஒரு தடவை ரோட்ல மறிச்சு இப்படிதான் மிரட்டினாரு சம்பத். அன்னையில இருந்து எனக்கும் ரொம்ப பயம். அனு, நீ சொன்ன மாதிரி உன்னை டெஸ்ட் பண்ணதான் வந்திருப்பாருன்னு தோணுது. என்னமோ சொல்லி சூரிய சரியும் போக சொல்லிட்டாரு போல. ரம்யா, சும்மா பயம் பயம் சொல்லி அனுவ நீ ரொம்ப டென்ஷன் பண்ணாத. அனு, நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பு. நீ எதை பத்தி யோசிக்காத. இல்ல, நான் ஆபீஸ் போக போறது இல்ல. போகலனா பங்கஜ் சார் இவ்வளவு சொன்ன பின்னாடி எப்படி போறது? அது உனக்கு கிடைச்ச வேலை, அதையா நீ ரிசைன் பண்ணும்? நான் ஒத்துக்க மாட்டேன். ஆமா, மாட்டேன் மாட்டேன். கரெக்ட் சம்பத். இங்க பாரு அனு, என்ன பிரச்சனை வந்தாலும் நேரா என்கிட்ட வந்து சொல்லணும்னு சூர்யா சார் சொல்லிருக்காரா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீயா டிசைட் பண்ணி முடிவெடுக்கிறது சரியில்ல அனு. ஓகே, கன்ஃபியூஷன் எல்லாம் வேண்டாம். ஹெட்டா டைல போட்டு பாத்துடலாமா? ஹெட் விழுந்தா நீ ஆபீஸ் போற, டைல் விழுந்தா நீ ரிசைன் பண்ணிக்கோ. ஓகேவா? அனு, நீ கண்டிப்பா ஆபீஸ் போற. ஆமா, போற போற. உனக்கும் சூர்யா சாருக்கும் இடையில உருவான ரிலேஷன்ஷிப்க்கு அடிப்படையே நம்பிக்கை தாண்டி. அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்தே ஆகணும் அனு. ஆமா. அண்ணா ரம்யா, நீ பங்கஜ் சார் சொன்னதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத. நீ சூர்யா சார் கூட இருந்தா அவர் உயிருக்கு ஆபத்துங்கிறது நம்புற மாதிரியா இருக்கு? நீ என்ன செய்யறதா இருந்தாலும் சூர்யா சார் கிட்ட சொல்லிட்டு தாண்டி செய்யணும் அனு. அதுதான் கரெக்ட். என்னவா இருந்தாலும் சார நேர்ல பார்த்து சொல்லு, அப்பதான் எல்லாமே சரியா வரும்.
அடிக்கடி வாட்ச் பார்த்தா டைம் சீக்கிரம் போயிடுமா? அவங்க இன்னைக்கு வரமாட்டாங்க. வாட்? நீ யாருக்காக காத்துட்டு இருக்கியோ அவங்க இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னேன். உன் வேலை தானா? இது நல்ல கதையா இருக்கே. நாட்டில் எங்க எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா. உனக்கு சந்தேகம் இருக்க வேண்டியதான், அதுக்காக இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப ஓவர் சூர்யா. ஏன் வரமாட்டா இன்னைக்கு? உனக்கு யார் சொன்னா? பங்கஜ், என் வாழ்க்கையில ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க நீ ஒருத்தந்தான் இருக்க, அது உனக்கே நல்லா தெரியும். ஆனா இப்போ என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட கூட சொல்ல முடியாத நிலைமை. ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சா உடனே என் வயசை காரணம் காட்டி நான் சொல்ல வந்த விஷயத்த டைவர்ட் பண்ணி ஒரு குற்ற உணர்ச்சியை கொண்டு வந்துடுறேன். அப்ப எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் பழைய ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கோ ப்ளீஸ் டா. நானும் இதே தான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீயும் பழைய சூரிய பிரகாஷா மாறு. பொறுமையாடிச்சிட்டு எப்படித்தான் இவள எல்லாம் இவ புருஷ சமாளிக்கிறானோ. அப்பா பாப்பா பா, கொஞ்சம் அசந்தா தூக்கி சாப்பிட்டுருவாளுங்க. ஒவ்வொருத்திக்கும் வாய் வாழத்தார் சைஸ்ல எல்லாம் இருக்கு. ரம்யாமா, எப்படித்தான் பறக்க பார்த்துட்டு வருவீங்களா? கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சு ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்தா தண்ணி லோய் மாதிரி வந்து மோதுறீங்க. குடம் வேற உடைஞ்சு போச்சு. என்ன பிளாஸ்டிக் குடம் தானே? என்னவோ தங்க குடமே உடைஞ்சு போயிட்ட மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க புஷ்பா. இடிக்கிறது இடிச்சிட்டு நக்கல் வேற பண்றீங்களா? ஏற்கனவே எனக்கு இடுப்பு வலி. அதுல கஷ்டப்பட்டு குடத்தை தூக்கிட்டு போனா அதை தள்ளி விட்டதும் இல்லாம கிண்டல் வேற. என்ன எல்லாத்துக்கும் உங்க பொண்ணுதான் காரணம். என்னது, கிடக்கறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மனையில வேணாங்களா? அந்த மாதிரில இருக்கு. நான் ஒன்னு சொல்றேன், நீங்க ஒண்ணு சொல்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் கரெக்டா தான் சொல்றோம். எல்லாத்துக்கும் உங்க பொண்ணு தான் காரணம். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நேத்தோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா இல்லையா? அப்புறம் என்னத்துக்கு நைட் எல்லாம் உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காளுங்க? அப்படி என்னத்தான் பேசுவாளுங்க? இவங்க பொண்ணு வீணா போனது இல்லாம ஏன் பொண்ணையும் எல்லாம் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கா? ஐயோ, அப்படி என்னத்தான் பேசுவாளுங்களோ அந்த ரெண்டு பேரும். ஒரு அளவுல ஒண்ணு தெரியுமா, நேத்து எப்படா நைட்டு வீட்டுக்கு வந்து தொலைவான்னு என் பொண்ணுக்காக காத்து காத்து என் காலெல்லாம் பூத்து போச்சு. நைட் தூங்குறதுக்கும் நேரம் ஆயி போச்சு. காலையில எந்திரிச்சதுல இருந்து எனக்கு என்னவோ கிரு கிருன்னு தலைய சுத்திட்டு வருது. அதனாலதான் கவனிக்காம உங்க மேல மோதிட்டேன். இப்ப புரியுதா எல்லாத்துக்கும் உங்க பொண்ணுதான் காரணம்னு? அம்மா தாயே, என் மேல வந்து மோதனத்துக்கு இவ்வளவு பெரிய கட்டுக்கதையெல்லாம் கட்டுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இவ பொண்ணு லேட்டா வந்தாளா, இவ தூங்கலையா, அதனால வந்து மோதனாளா? இங்க பாரு, உன் பொண்ண நீ கண்டிச்சு வெய். என் பொண்ணோட பழகாதேன்னு சொல்லு. என் பொண்ண நான் பாத்துக்கிறேன். இது வாயா இல்ல கால்வாயான்னு தெரியல. ச்சே, எப்படி எல்லாம் பேசுறாங்க பாரு.
என்ன ரஜினி, இன்னைக்கு ஆட்டமெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ணா இது சும்மா வெத்து கொடானே, என்கிட்ட வாங்கி கொடுத்தா வாங்கி கட்டிக்க வேண்டியதான். ரகுபதி தங்கச்சினா சும்மாவா என்ன? இதுக்கெல்லாம் அசர்ற குடும்பமா நம்ம குடும்பம். நல்லா சரியா குடுதமா, இப்படிதான் பதிலுக்கு பதில் குடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி நான் வரமா. என்கிட்ட வாய் கொடுத்தா சும்மா விட்டுருவேனா? சும்மா கிழிச்சு விட்டுற மாட்டேன். கிழிச்சு சரியா சொன்னீங்க ரந்தினியம்மா, அவளுக்கு நீங்க தான் சரி. அனு வந்ததும் எனக்கு எப்படியாச்சும் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடணும். லவ் பேர்ஸ்குள்ள ஏதோ கோல்டு வார் போல. அதான் ஃபோன் கூட பண்ணாம நேர்ல கன்வின்ஸ் பண்ண காத்துக்கிட்டு இருக்கான். கரெக்ட் கரெக்ட், கூடல் எபிசோட் போய்கிட்டு இருக்கு. சொப்னா, நான் கேட்ட ஃபைல் ரெடி ஆயிடுச்சா? எஸ் மேம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ். ஓகே. சென்சே கிடையாது. கோபி, கோபி வந்துட்டேங்கா. உனக்கு அறிவே கிடையாதா? தெரியலக்கா. இது வரைக்கும் நீ சொன்ன பதில்லையே, இப்ப சொன்ன பாத்தியா பதில், அதான் ரொம்ப சூப்பர். ஆமா, கரெக்ட் டைம்க்கு எதுவுமே கொண்டு வர மாட்டியா? வர வர உனக்கு அலட்சியம் கூடிட்டே போகுது. ஐயோ அக்கா, எனக்கு நீங்க தெய்வம் மாதிரிக்கா. உங்களை போய் நான் அலட்சியம் பண்றேனா? ஐயோ, எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பதறதுக்கா பதறதுக்கா. இப்ப எதுக்கு இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்ற? ஃபர்ஸ்ட் மொபைல்ல சினிமா பாக்குறத குறை. அக்கா சினிமாலாம் நான் பாக்குறதே இல்லக்கா, ஃபுல்லா டிக்டாக் தான். இப்ப அதுவும் இல்லாம கையெல்லாம் உடஞ்ச மாதிரி இருக்குக்கா. மாமின்ல வந்தாச்சா? இப்பதான்க்கா வந்தாங்க. பிரசாதம் ஏதாவது கொடுத்தாங்களா? ஒன்னும் கொடுக்கலக்கா. அது எப்படி கொடுப்பாங்க? ஏங்கா, எம்எல்ஏ ஏதாவது பெரியமா கோமா? நான் டிக்டாக் பண்றது பெரியமாக்கு தெரிஞ்சிருச்சா? இடியட், கோயிலுக்கு போயிருந்தா தானே உனக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. கோபி, இத்தனை நாள் கோயிலுக்கு போகும்போது என்னைக்காவது என்ன கூப்பிடாம போயிருக்காங்களா? இன்னைக்கு அவங்களா போயிருக்காங்கன்னா, அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிருக்காங்கன்னா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஒருவேளை இவங்க குளிச்சு ரெடி ஆகாம இருந்திருப்பாங்களோ? அக்கா எனக்கு இதெல்லாம் புரியாதுக்கா, நீங்களே சாப்பிட்டு யோசிங்க. நான் அனுப்பின மெசேஜுக்கு சூர்யா சார் கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த பதிலும் வரல. அவர் மெசேஜ பார்த்தாரா பார்க்கலையானே தெரியல. ஃபோன் பண்ணலானா, பங்கஜ் சார் ஃபோனை பிக் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு பயமா வேற இருக்கு.